ஒரு பஞ்சாப் காரன் கிட்ட போயிட்டு பயாஜி பெஸ்ட் லஸ்ஸி இன் தி வேர்ல்ட் எங்க இருக்கு பயாஜி கேக்கும்போது அரே யாரோ பைல்வான் தேக்கோ பெஸ்ட் லஸ்ஸி பஞ்சாப் மே அப்படினு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சிருக்கோ பெஸ்ட் லஸ்ஸி சென்னை சிட்டில இருக்கு. அது கூட லஸ்ஸி மட்டும் இல்ல மசாலா பாலே குலாப் ஜாமுன் ஸ்வீட் ஐட்டம் இந்த ஐட்டம் அந்த ஐட்டம் வேற லெவல்ல இருக்கு. வி ஆர் கோன டு பீ சீயிங் நம்ம மணியோட லஸ்ஸி ஷாப். எஸ் மணி லஸ்ஸி ஷாப்ல தான் இருக்கும். அண்ட் ராட்பெட்டா ஜாம் பஜார் ரோடு இருக்குல்ல அங்கதான் இருக்கு. ஜாம் பேக்டான ரோடு நிறைய டிராபிக். ஆனா அந்த டிராபிக்ல கூட கூல் டவுன் பண்றதுக்காக நம்ம அண்ணன் இருக்காங்க. ஸோ ப்ரோ ஒரு மசாலா பால் ப்ரோ தந்துருங்க. சூப்பர். ஸோ இவ்வளோ வருஷமாக நான் ராயல் பேட்டாவில் சுற்றிட்டு இருக்கேன் நண்பர்களோட. ஆனால் ஒரு வாட்டி கூட நான் வந்து மசாலா பால் ஆஹா மலாய் போட்ட மசாலா பால் குடிச்சது இல்லை. ஒரு கிளாஸு சூப்பர் அண்ணன் போடுறாங்க நம்மளுக்காக ஃபர்ஸ்ட் கிளாஸு. ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் அந்த மெனு என்ன டேஸ்ட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மசாலா பால் கொஞ்சம் அந்த ஆட்டை பாருங்க. அண்ணன் திருப்பி பண்ணுங்கண்ணா ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்களா அந்த கிளாஸில் வந்து அண்ணன் வந்து சர்க்கரை போடுறாங்க. சர்க்கரைக்கு அப்புறம் அந்த பாலை அப்படியே உரு சால்ட் பேலாம் டுபாயில் டுபா கூரா இருக்கிறாங்க. நம்ம அண்ணன் பாருங்க உருன்னு பண்ணுறாங்க வேற லெவல் மசாலா பால். ஆனால் எத்தனை வருஷமா மசாலா பால் போட்டுருக்கீங்கன்னா 32 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வாலா மசாலா பால் செம்ம சூடாக இருக்கு. ஃபர்ஸ்ட் சிப் ஆஃப் த மணி லஸ்ஸி ஷாப்போட ஃபேமஸான மசாலா பால் சம்மர் ரிச்சா இருக்கு. நம்ம மில்க்ல தண்ணி போடுவோம் ஜென்ரலா நிறைய கடையில போடுவோம். தண்ணியோட ஃபிளேவரே இல்ல தண்ணியோட அந்த ஹிண்டே இல்ல ஃபுல் ஆன் ஸ்ட்ராங் கண்டென்ஸ்ட் மில்க் எப்படி இருக்கும் அவ்வளவு திக்கா இருக்கு. கொஞ்சம் பாருங்க அந்த மலாய் இன்னும் இருக்கு. ஆஹா இப்போ நம்ம விநாயகன் அண்ணன் இவ்வளவு வருஷமா நம்மளுக்காக பால் போடுறாங்க இப்போ அவங்களுக்காக பால் சியர்ஸ் பண்ணுங்க. சியர்ஸ் சியர்ஸ் பண்ணியாச்சு. நானே குடிக்கல விநாயகன் என்ன குடிச்சிட்டாங்க அந்த பால் நாங்க தான் சாப்பிடணும் ஃபர்ஸ்ட். ஜஸ்ட் கிட்டிங் ஜஸ்ட் கிட்டிங். எப்படி இருக்கு உங்க பால்? செம டேஸ்ட். ஓகே சோ சொல்லுங்க எப்படி இந்த பால் செய்றீங்க? பால் பாதாம் பருப்பு முந்திரி எல்லாம் அரைச்சு ஊத்தி எல்லாம் லாஸ்ட்ல ஏலக்காய் எல்லாம் போட்டு உள்ள காய்ச்சி வெளிய தந்து ஊத்தி. ஏலக்காயோட ஸ்மெல் வந்து ஏலக்காயோட ஹிண்ட் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல. ஐ திங்க் தட்ஸ் தி பியூட்டி. அண்ட் பால் வந்து பயங்கரம் கண்டென்ஸ்டா இருக்கு. இது வந்து வெளிய மாநிலத்துல இருந்து வரதுனால பால் வந்து ரொம்ப திக்கான இது வரது. ஒரிஜினல் மாட்டு பால் பாக்கெட் பால் கிடையாது பவுடர் பால் கிடையாது வெறும் ஒரிஜினல் மாட்டு பால் கறந்த பால் ஏத்தாந்து தயிர் போட்டு மலாய் இது போல மற்ற பால் எல்லாம் வந்து மலாய் இது போல கட்டாது மேல ஆடலாம் கட்டாது கறந்த பால் வந்தாதான் மேல ஆட கட்டும். சோ எத்தனை அவர்ஸ் ஆகுதுன்னா இந்த பால் வந்து நீங்க போட்டு செய்யறதுக்கு? 3 hour ஆகும். 3 hours அவங்க வந்து பாலை வந்து ஹீட் பண்ணிட்டு அந்த ஆட மேல ஆட கட்டுறதுக்கு 3 hour ஆகும் 2 hour ஆகும். அண்ட் ஆட கட்டின பிறகு வந்து மேல வந்து பூஸ்ட் தூள் கொஞ்சம் போடுறீங்க. பூஸ்ட் பனங்கற்கண்டு நாட்டு சக்கரை இது போலாம் போட்டு மேலே இது பண்ணோம் பாதாம். ஸோ அந்த ப்ரௌனிஷ் ரெட்டிஷ் கலர் இஃப் யூ கைஸ் கேன் சி அது வந்து பூஸ்ட்டு நாட்டு சக்கரை அதெல்லாம் சேர்ந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அண்ட் ட்ரூலி இட் ஆட்ஸ் ஒரு டிஃப்ரெண்டான ஃப்ளேவரு. ஜென்ரலாக குடிக்கிற மசாலா பால் மாதிரி இல்லை கண்டிப்பாக வந்து அந்த ஃப்ளேவர்ஸ் தெரியுது. வெளியே இதுல இருந்து நம்ம பால் வரதுனால அந்த டேஸ்ட்டு ஆஹா சூப்பர். மக்களே இந்த கடையில் வந்து மசாலா பால் மட்டும் ஸ்பெஷல் இல்லை லஸ்ஸியும் ஸ்பெஷலு. ஆனால் ஒரு லஸ்ஸி தாங்கண்ணா மசாலா பால் ட்ரை பண்ணியாச்சு. Another specialty that is the lassi. So lassi வந்து இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு. லஸ்ஸி தவிர நிறைய ஜூஸ் கூட நம்ம சார் வச்சிருக்காங்க. சார் என்னென்ன ஜூஸ் கொஞ்சம் சொல்லுங்க. சார் இது லஸ்ஸி சார் இது வித் மலாய் லஸ்ஸி. லஸ்ஸி கிளாசிக் லஸ்ஸி வித் மலாய் போட்டுருக்காங்க. இது என்னது? அது வந்து பால் சர்பத். அது வந்து பிஸ்தா மில்க் பாதாம் மில்க் சூப்பர். ஸோ இப்போ வந்து லஸ்ஸில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ஹிட்ஸ் நம்ம ராயப்பேட்டா ஏரியால வந்து இந்த லஸ்ஸி தான். அண்ட் பேப்பர் ஸ்டாப் போட்டிருக்காங்க வேற லெவல் சூப்பர். ஜஸ்ட் அந்த மலாயா பாருங்களேன் எவ்வளோ திக்காக இருக்கு எவ்வளோ கண்டென்ஸ்டாக இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் சிப் ஆஃப் த லஸ்ஸி இந்த ஸ்ட்ராலாம் எதுக்குங்க பஞ்சாபி பைல்வான்ஸ்க்காக தான். சியர்ஸ். ரொம்ப ஸ்வீட்டாக இல்லை அந்த கார்டோட பஞ்ச் இல்லை பட் ஒரு கூலிங்கான எஃபெக்ட் இருக்கு. ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பர்ஃபெக்ட் லஸ்ஸிஸ் தட் ஐ ட்ராங்க் இன் சென்னை. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது இந்த லஸ்ஸி. அந்த மலாய் தான் மக்களே பாருங்க அந்த மலாய் எவ்வளோ இருக்கு அவ்வளோ பியூர் மில்க்ல செஞ்சுருக்காங்க. சம திக்கு சம ஒத்தன்டிக் சம க்ரீமியாக இருக்கு. இது வந்து பால் சர்பத் ஒன் ஆஃப் த ஃபேவரட் ட்ரிங்க்ஸ் ஆஃப் த கிட்ஸ் ஆஃப் த 90s சொல்ல முடியும். குடிச்சு பார்த்துடலாம் பால் சர்பத். என்னென்ன போட்டிருக்கீங்க இதில்? பாதாம் பிசினி அதெல்லாம் போட்டு பயங்கரமா மிக்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப திக்காவோ இல்ல ரொம்ப லூஸாவோ இல்ல பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பாடி இந்த சூடான வெதர்ல பயங்கர கூல் ஆயிட்டு இருக்கு. கிளாசிக் ரோஸ் மில்க் கிளாசிக்கான ரோஸ் மில்க். எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு ஒரு ரோஸ் மில்க் குடிச்சு.
நம்ம சார் கிட்ட கேட்டேன், சிரப் ஹோம்மேடா? பிகாஸ் இந்த மாதிரி வந்து சிந்தசைஸ் சிரப் மார்க்கெட்ல கிடைக்கவே கிடையாது. ஹோம்மேட் ஃப்ரெஷ் ஆர்கானிக்னு சொல்லியிருக்காங்க. கடல் பாசி, பாதம் பிசிறி அது போட்டிருக்காங்க. ஆல்ரெடி இவ்வளோ ஐட்டம் இருக்குது, குடிக்கவே முடியல. நெக்ஸ்ட் ஐட்டம் ஹோம்மேட் பிஸ்தா மில்க்கு, குடிச்சு பார்க்கலாம். பிஸ்தாவை நல்லா அரைச்சு அவங்க வந்து ஒரு சிரப் மாதிரி பண்ணுறாங்க போல இருக்குது. அண்ட் அந்த சிரப் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதில் கூட வந்து அந்த கடல் பாசி இருக்குது, விச் கிவ்ஸ் தட் மோர் ஃபில்லிங்கான எஃபெக்ட். ஜஸ்ட் ஒரு பிஸ்தா மில்க் மட்டும் குடிக்கிற மாதிரி ஃபீலிங் வரல, கொஞ்சம் அந்த ஃபில்லிங்கான ஃபீலிங் இருக்குது. இந்த பாதாம் மில்க்ல வந்து விதவுட் எனி கடல் பாசி, விதவுட் எனி அதர் திங்ஸ் இருந்தது. அது வந்து கம்ப்ளீட் பியூரா இருந்தது. இதுல வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க டு கிவ் தட் சில்லிங் எஃபெக்ட், டு கிவ் தட் கூலிங் எஃபெக்ட் டு தி பாடி. நம்ம பாடி வந்து ஆட்டோமேட்டிக்கா கூல் ஆகுது. ஜஸ்ட் எவ்வளவு குடிச்சிருக்கேன் மட்டும் பாருங்க, இவ்வளவுதான் குடிச்சிருக்கேன், இவ்வளவுதான் குடிச்சிருக்கேன். என்னோட வயிறு ஆல்ரெடி ஃபுல்லு. அண்ட் என்ன பாருங்க, நல்லா சாப்பிட உருவம். நான் என்னாலயே குடிக்க முடியலன்னா கண்டிப்பா வர்த்து. ஆல்ரைட் மக்களே, இந்த சூப்பரான வீடியோ பார்த்து உங்களுக்கும் ஆசை வந்திருக்கும் மசாலா பாலே நம்ம லஸ்ஸி எங்க குடிக்கணும் சொல்லி. நம்ம மணி லஸ்ஸி கடை ராய்பேட்டா ஜாம் பசார் போலீஸ் ஸ்டேஷன் ஆனதா இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து செக் அவுட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கும் வரை பீஸ் அவுட் மக்களே, பீஸ் அவுட். அம்மா போல்.